நம்ம தேடிட்டு இருந்த பொண்ணோட டெட் பாடி கிடைச்சிடுச்சு சார். அப்படியா? எந்த ஏரியால? ஆவடி பக்கத்துல சார். கான்ஸ்டபிள் வண்டி எடுங்க. அவங்கள கூடிய சீக்கிரம் பிடிச்சாகணும். எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க? சார் கேக்குறாங்கல, வாய் திறந்து பேசுறா. உண்மையே சொல்லுடா, இப்படி பண்ண உங்களுக்கு எப்பறா மனசு வந்துச்சு? இப்படி பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஆமாண்டா, இவனுங்க வேற ஒருத்தவனுங்க எதையா எங்கயா போட்டு வச்சிடறானுங்க. மச்சா குர்ரா யாப்பா. சோ ஸ்டாரை கேளுங்கல்ல, அப்பப்ப நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டிருப்பீங்க. டிஜே பரத் என்ன கேட்டிருக்காருன்னா, டே மச்சா, நேத்து ஒரு பொண்ணுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தல, அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிட்டாடா. டேய் யாரா அவ? போடே டேய், உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையாடா, எப்பவுமே இதானா? நீ சும்மா எதுனா சொல்லிட்டே இருப்ப எப்ப பார்த்தாலும். மச்சா போட்டோ காட்டுறா. மச்சா இதா மச்சா அந்த பொண்ணு. சா அப்படியே ஒரு ஆய் தட்டி விடு. ஓகே மச்சா. மச்சான் நான் ரிப்ளை வந்துச்சா பாரு. இதோ டே மச்சா அனுப்பிச்சிருக்கடா. ஏய் சூப்பர் மச்சா. டேய் சொன்னா கேளுங்கடா. வாட் ஆர் யூ டூயிங்? ஆர் யூ ஸ்டூடெண்ட் ஆர் வர்க்கிங்? மச்சா அவட்டே அப்படி நம்பர் கேளு. கேன் ஐ ஹாவ் யுவர் நம்பர்? ஜஸ்ட் லைக் தட் சும்மா அவனா அவ்வளோ பேர் உழையிலையாண்ணா, நம்பர் கேட்டால் ஓசினா போடுறா. இஃப் யூ ரியலி ட்ரஸ்ட் மீ, ப்ளீஸ் ஷேர் யுவர் நம்பர், எல்ஸ் ஐ வாண்ட் ஆஸ்க் அகெயின். மச்சா நம்பர் கொடுத்தாடா. ஏய் சமம் மச்சா, அப்படியே ஒரு கால் பண்ணு. இதோ மச்சா. என்னடா கால் பிக் பண்ணாதே இல்லையா? ஏண்டா நம்பரம் சோடனே கால் பண்ணுறது உங்களுக்கே ஓரம் இல்லை? கேட்டோடனே நம்பர் அனுப்பிச்சிட்டா, அப்புறம் என்ன? ஏண்டாடி ஜஸ்ட் வாண்ட் டு டாக் வித் யூ, வென் வில் வி மீட்? சாரி பட் ஐ லைக் யூ, ஐ வாண்ட் டு ஹாவ் எ டின்னர் வித் யூ. Hope you will join. I have a surprise gift for you. Let me know where will I pick you. Yes, super. Catch you at 7 p.m. Bye. Macha, avara accept panta, moonu perum porom, enjoy pandrom. Ooh, I am ready macha. Let's enjoy the day. Day, venanda, maatna prachana edu soltan. Nee varlana poda, naanga poga da porom. Va macha, nam pola. மச்சான் லொகேஷன் ஷேர் பண்ணிட்டா, வா ஒன்னே கிளம்பலாம். இருடி ரெண்டு கூட ஒரு மேட்டரா வெளியே போயிட்டு இருக்கேன், சரியா வந்து பேசுறேன். என்ன தேவையெல்லாம் பிரச்சனை ஆயிர போது, குடிச்சிருக்கீங்க போகாதீங்கடா. நீ நவுறா, எல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறோம். டேய் வேணாண்டா, சொன்னா கேளுங்கடா. டேய் கடைக்கிறா நீ போடா. பிரீத்தி வேற டார்ச்சர் பண்றாடா, சும்மா எங்க இருக்க என்ன பண்ணிட்டு இன்னும் மடாவில தட்டி விடாம இருக்க, தட்டி விடுறா. அப்புறம் என்னடா ஆச்சு, எங்க போனீங்க? அவங்க கிளம்பி போனதுதான் நான் கடைசியா பார்த்தேன். போன் பண்ணா போன் ஸ்விட்ச் ஆஃப் வந்துச்சு, வேற எங்க போனாங்களோ எனக்கு தெரியாது. என்ன சார் இதுக்கே இவ்வளவு அப்செட் ஆயிட்டீங்க? இந்த மாதிரி எவ்வளோ நடந்திருக்கு, அப்போல்லாம் கோவப்படாதவர், இவன் என்ன சார் இவ்வளோ கோவம் வருது?
ஏன்னா அவ என் தங்கச்சிடா, அவனுங்க மட்டும் மாட்டட்டும், சத்தானுங்கடா. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். உங்க தங்கச்சின்றதுனால உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். அன்னைக்கு எனக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்தது, அதை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன். ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, இவனுங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி. நீ ஏண்டா அவங்கள கொண்ண சார்? இவன் நம்மளை கிண்டல் பண்றான், இவனை பார்க்க பைத்திய மாதிரி இருக்கான். பைத்தியம்? உண்மையிலேயே நான் தான் சார் கொண்ண. எதுக்குடா? அன்னைக்கு அவங்க எனக்கு ஒரு லொகேஷன் ஷேர் பண்ணாங்க, என்னையும் வர சொல்லி மெசேஜ் பண்ணாங்க. நானும் ஒரு டவுட்ல அங்க கிளம்பி போனேன், ஆனா அவங்க அங்க இல்ல. ஆனா அங்க ஒரு பொண்ணு கொடூரமா செத்து கிடந்திருந்தான். அப்பவே நான் டிசைட் பண்ணிட்டேன், அவளுக்கு நடந்த மாதிரி நீ யாருக்கும் நடந்துடக்கூடாதுன்னு. அதுக்கு அந்த பொண்ணை எப்படி துடிக்க துடிக்க கொண்டாங்களோ அதே வழியை நான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன் சார். உனக்கு அவங்க தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சும் ஏன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல? நம்ம நாட்டில் இந்த மாதிரி எவ்வளோ நடந்துட்டு தானே சார் இருக்கு, போலீஸ் அதுக்கான ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க, இன்னும் அப்படியே தானே சார் இருக்கு. எப்போ ஒருத்தன் தப்பு பண்றவங்கள காப்பாத்துறானோ அப்பவே அவன் அடுத்த தப்பு பண்ண தயாராயிட்டான். அதனால தான் நான் அவங்கள கொன்னேன். சோஷியல் மீடியாவில் யாருனே தெரியாதவங்களை நம்பி இவ்வளோ பண்ற நீங்க, உங்க பெத்தவங்க பேச்சை கேட்கறதும் இல்லை, அவங்க சொல்ற நல்லதை ஏத்துக்கிறதும் இல்லை. யாருனே தெரியாதவங்களை நம்பி உங்க லைஃபை நீங்களே அழிச்சுக்கிறீங்க. ஆமா சார், ஒத்துக்கிறேன். நம்ம கூட இருக்கிறவங்க தப்பு பண்ணா உன்னை திருத்தணும் இல்ல தடுக்கணும், நான் ரெண்டுமே பண்ணேன். அவங்க எதுவும் கேட்கற மாதிரி தெரியல. இனிமே அவங்களால யாருக்கும் இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம நான் அவங்கள கொன்னேன் சார். இவனை என்ன பண்ணலாம் சார்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு.